ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜிப்டியன் மெத்தாலஜியில் சொல்லப்பட்ட ஒரு காடோடைய ஆரிஜினை தான் பார்க்க போகிறோம். ஸோ யார் அந்த காட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, செத் அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு மிக பவர்ஃபுல்லான ஒரு காட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவருடைய பவர்ஸ் என்ன, ஆரிஜினா அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே குச்சிடலாம். செத் யார் இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெப் அண்ட் நட் அப்படின்னு சொல்ல போகிற ரெண்டு கடவுள்கள் இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்தவர் தான் இவர். ஸோ செத் அப்படின்றவர் பிறக்கும் போதே ரொம்பவே ஒரு ஈவில் தான் பிறக்கிறாரு. ஸோ இவருக்கு கூட பிறந்தவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒசிரிஸ், ஐசிஸ் அண்ட் நெஃப்திஸ். ஸோ இவங்க மூணு பேர் தான் இவருக்கு கூட பிறக்கிறாங்க. ஸோ ஒசிரிஸ் அப்படின்னு சொல்ல போகிறவர் இவருடைய பிரதருங்க. ஸோ அவர் அதை காட் ஆஃப் ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவர் அதாவது செத்த த காட் ஆஃப் அன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இவர் கால் வைக்கிற இடம் எதுவுமே விளங்காது, அதாவது இவர் எந்த இடத்துல கால் வைக்கிறாரோ அந்த இடம் எந்த இடத்துலையுமே புல் பூச்சி கூட முளைக்காது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ இவர் அதை காட் ஆஃப் டெசர்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இவர் அதை காட் ஆஃப் ஸ்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க, காட் ஆஃப் ஈவில் அப்படின்னு சொல்லுவாங்க, காட் ஆஃப் கேயோஸ் அதாவது காட் ஆஃப் கலவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவரை ஒரு ஈவிலான காடாகவே சொல்லப்பட்டிருக்காருங்க. ஸோ எஜிப்டியன் மித்தாலஜியில் ரொம்ப இம்பார்ட்டண்டான காடாக இருந்தாலும் ரொம்பவே ஒரு ஈவிலான காட் அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஸோ இவர் த காட் ஆஃப் அன்ஃபர்டிலிட்டியாக இருக்க காரணத்தினால இவருக்கு குழந்தையே பிறக்காதுங்க. ஸோ அதனால இவருடைய பிரதரான ஒசிரிஸ் மேலே இவருக்கு ரொம்பவே காண்டுங்க. ஏன்னா அவருக்கு குழந்தை பிறக்கல. ஸோ இவருக்கு அவர் மேலே ரொம்பவே காண்டு இருக்கிறதுனால என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்காவாக ஸ்கெட்சை போட்டு அவங்க அண்ணனான ஆசிரிஸை போட்டு தள்ளிட்டாருங்க. ஆனால் ஒசிரிஸ்க்கு ஒரு குழந்தை இருக்குங்க. ஸோ அந்த குழந்தையோட பேர் தான் ஹோரஸ். ஸோ ஹோரஸ்க்கு அவங்க அப்பாவை போட்டு தள்ளனா அவங்க சித்தப்பா மேலே செம காணுங்க. ஸோ செத் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அண்ணனை போட்டு தள்ளனது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இருந்து அந்த கிரீடத்தை திருடி இவர் அந்த மொத்த எஜிப்டுமே ஆட்சி செஞ்சார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவரோட ஆட்சியில் மொத்த எஜிப்டுமே விளங்காமல் போச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருங்க. ஸோ இவர் ரொம்ப ஒரு ஈவிலான காடாக இருக்க காரணத்தினால இவரோட இந்த அகந்தினால இவர் பல விஷயங்கள் எஜிப்டுக்குள்ளே தப்பாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவரால் அந்த டெசர்ட்டில் ஒரு மிகப்பெரிய புயலே வர வைக்க முடியும். ஸோ இவர் ஒரு வேற லெவல் பவர்ஃபுல்லான ஒரு காடாக இருந்தாலும் ரொம்ப ஈவிலான காடாக சொல்லப்பட்டிருக்காருங்க. ஸோ இவர் சில சமயங்கள் ரா கூட சேர்ந்து சண்டை போட்டிருக்காரு. அதாவது ராக்கு எதிராக சண்டை போட்டது கிடையாது. ரா அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சன் காட் அப்படின்னு சொல்லப்படுறார். ஸோ எஜிப்டியன் மித்தாலஜியில் அவருக்கு கூட சேர்ந்து அவருக்கு எதிர்த்து யார் வராங்களோ அவங்களுக்கு எதிர்த்து இவர் சண்டை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருங்க. இவர் என்னதான் ஈவிலான காடாக இருந்தாலும் எஜிப்டியன் மித்தாலஜி அழியாமல் தடுக்கிறதுக்காக இவர் ரா கூட சேர்ந்து சண்டை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இவர் அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் தாங்க நல்லது பண்ணியிருக்காரு. ஸோ இவருடைய தலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு அனிமல்ங்க. ஸோ அந்த அனிமல் எந்த ஒரு அனிமல் அப்படின்னு கரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ அது ஒரு ஆன்டிடர் மாதிரியான ஒரு தலை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ சில சமயத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பன்னியும் ஒரு டாங்கியும் கலந்த மாதிரியான ஒரு முகம் அது, ரெண்டும் கலந்த ஒரு ஹைப்ரிடான முகம் அது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பட் எது எப்படி இருந்தாலும் இவரோட அந்த கையில் இருக்க ஒரு மிக பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் இருக்குது. ஸோ அதை வச்சு இவரால் டார்க்னஸை பரப்ப முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவர் ரொம்ப ஈவிலாக இருக்க காரணத்தினால இவரை ஹாரஸால் கூட அழிக்க முடியலங்க அவ்வளோ ஈஸியாக. ஸோ ஹாரஸ் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு தான் இவரை சாவடிச்சார். பட் சாவரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவர் தான் கிங்காக இருந்தார். அதாவது செத்து தான் அந்த மொத்த எஜிப்டன் மெத்தாலஜிக்குமே கிங்காக இருந்தார். ஸோ இவர் அப்பர் எஜிப்டை ரூல் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் ஹாரஸ் வந்தார், வந்து இவரை போட்டு தள்ளிட்டு ஒரு புது சிவிலைசேஷனை உருவாக்குனார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஏன்ஷியன்ட் எஜிப்ட் அதாவது பழங்காலத்து எஜிப்டியன் மெத்தாலஜி முதல் முதல்ல உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்ததே செத்து தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா செத்தும் அந்த சிவிலைசேஷனை, அந்த ஒரு கூடி வாழ்தல், அந்த கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு இவரும் காரணமாக இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருங்க. ஸோ இவர் ஒரு பில்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவருடைய அந்த வெஹிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பெரும்பாலும் கிளவுட்ஸ் மேலே ஏறி நின்று தாங்க ட்ராவலே பண்ணுவார். ஏன்னா இவரை த காட் ஆஃப் ஸ்கை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இவர் இவர்கிட்ட ஒரு தண்டர் போல்ட் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு வெப்பன் இவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது மூலயமா டார்க்னஸை மட்டும் பரப்ப முடியாது, அது மூலயமா ஒரு ஹை வோல்டேஜை கொண்ட ஒரு தண்டரையும் ஒரு லைட்னிங்கை கூட வெளிவிட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இவர் அதை காட் ஆஃப் ஸ்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் அதை காட் ஆஃப் வைலன்ஸ் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தின் கடவுள் கூட இவர் சொல்லாங்க, ரொம்பவே கலவரத்தை உண்டாக்கக்கூடியவர். ஸோ இவர் பிறந்த தினத்தை எஜிப்டியன் மித்தாலஜியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாளில் எது ஆரம்பித்தாலும், எந்த ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அந்த நாளில் ஆரம்பித்தா அது விளங்காது அப்படின்னு நம்பப்படுது. ஸோ செத் பிறந்த நாளில் எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஏன்னா இவர் பிறந்த நாளில் அந்த டே ஆஃப் அன்லக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் எந்த அளவுக்கு ஈவிலாக இருந்திருப்பார்னா, இந்த மாதிரியே ஒரு பேரை இவர் சம்பாரிச்சிருப்பார் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இவர் ரொம்பவே ஈவிலான ஒரு நபர் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஸோ பார்க்குறவரை ரொம்பவே கதி கலங்க வைக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவர் பிளான் போட்டால் அந்த விஷயம் நடக்காமல் இருக்கவே இருக்காது. ஸோ இவர் ஸ்கெட்ச் போட்டு அவங்க அண்ணனே போட்டு தள்ளி அவருடைய அந்த த்ரோனை இவர் எடுத்துக்கிட்டாரு. அதாவது அந்த ராஜாங்கத்தையும் மொத்தமாக எடுத்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பயங்கரமான மரண பயத்தை காட்டக்கூடிய ஒரு காட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவரை பற்றி இன்னும் டீப்பாக ஆரஞ்சோன்னு வைங்களேன், இது 18+ கண்டென்ட் தான் மாறிடும். ஏன்னா எஜிப்டியன் மித்தாலஜியில் பெரும்பாலும் 18+ கண்டென்ட் தாங்க இருக்குது. ஸோ நான்
ஆல்ரெடி ஹாரஸ் அப்படின்ற அவருடைய ஆர்ஜனை பத்தி போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஹோரஸ்க்கும் செத்துக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடந்தது அப்படின்றத நான் அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அந்த வீடியோவும் போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ செத்துக்கும் ஹாரஸ்க்கும் இருக்க பிரச்சனையை அந்த வீடியோவில் நான் டீட்டில் சொல்லியிருக்கேன். ஸோ செத் அப்படின்னோட ஒய்ஃப் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஃப்திஸ். அவங்க யாரும் இல்லை, இவரோட சிஸ்டர் தான். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தைய பிறக்கல அப்படின்னு சொல்லணும், ஏன்னா இவரு காட் ஆஃப் அன்ஃபர்டிலிட்டி அப்படின்றதுனால. ஸோ இதுதாங்க செத்தை பத்தி சொல்லியிருக்க விஷயங்கள் எஜுகேஷன் மித்தாலஜில. ஸோ இவரை பத்தி பெருசாக இருந்தும் நான் கேள்விப்படல. நீங்க ஏதாவது செத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அது கமெண்ட் சொல்லிருங்க, அதை நான் கண்டிப்பாக ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா ஒரு லைக் போட்டுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நான் ஒரு வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.